நெல்லையில் தற்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடிகர் விஜய் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். இது தொடர்பான நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கள நிலவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த நிவாரண உதவியானது எத்தனை பேருக்கு இன்னைக்கு வழங்கப்படவிருக்கு, முழு விவரம்? கனிமொழி, தூத்துக்குடி மற்றும் நெல்லை ஆகிய இரண்டு மாவட்டங்கள் சமீபத்தில் பெய்த அந்த கனமழையின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில மோசமாக பாதிக்கப்பட்ட 1000 குடும்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு நடிகர் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று நெல்லையிலே தற்போது இந்த நிவாரண உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். விஜய் இருக்கக்கூடிய மக்கள் இயக்கம், அவர் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இயக்கத்தின் சார்பில் இந்த நிவாரண உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தோருக்கு 25,000 ரூபாய் பணம் வழங்கப்படுகிறது. அதே போல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் 1000 பேருக்கும் கூட கேஷ், அதாவது பணமாக கையில் வழங்கப்படுகிறது. இது தவிர மளிகை பொருட்களும் வழங்கப்படுகின்றது. அரிசி, காய்கறி, மளிகை சாமான் உள்ளிட்ட அந்த பொருட்களும் வழங்கப்படுகின்றது. நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளையும் அவர் தற்போது வழங்கி வருகின்றார். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லையில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் ஒரு தனியார் மண்டபத்திலே இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் நெல்லையின் பாளையங்கோட்டை தவிர்த்த பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பேருந்துகள் மூலமாக அழைத்து வரப்பட்டு காலை 7 மணி முதலே அவர்கள் இந்த மண்டபத்திற்கு வர தொடங்கினார்கள். அவரவர்களுக்கு தனியாக டோக்கன்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான இருக்கையிலே அவர்கள் அமர வைக்கப்பட்டார்கள். நடிகர் விஜய் வந்த பிறகு தற்போது அந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கின்றது. வெள்ளத்தில் வீட்டை இழந்து தவித்து வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் பொருட்டு தலா 25,000 ரூபாய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் வழங்கப்படுகிறது. நடிகர் விஜய் மற்றும் மக்கள் இயக்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என பலரையும் நேரில் சந்தித்து அவர்கள் இந்த மழை வெள்ளத்தில் பட்ட சிரமத்தை எல்லாம் அவர்கள் கேட்டறிந்தும் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தும் அவர்களுக்கான நிவாரண உதவிகளையும் நடிகர் விஜய் வழங்கி வருகின்றார். தற்போது நாம் திரையில் பார்க்கின்றோம், அங்கு பாதிக்கப்பட்டு 1000 மக்கள் இருக்கிறார்கள். அந்த தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கையிலே அவர் வந்து பணமாக கொடுக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மளிகை உள்ளிட்ட பொருட்களையும் வழங்க இருக்கின்றார். ஏற்கனவே சென்னை வெள்ளம் ஏற்பட்ட போது சென்னை வெள்ளத்திலும் நடிகர் விஜய் அவர்கள் பல்வேறு உதவிகளை செய்திருந்தார். அவர் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இயக்கத்தின் சார்பில் உணவு வழங்கப்பட்டது, பாய், அதே போல பெட்ஷீட் போன்றவை எல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்து உதவி செய்து வருகின்றார். அவரை கண்டதும் அவர்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்து தங்களுடைய அந்த தாங்கள் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு முக்கிய நாயகனை நேரில் பார்க்கிறோம் என்ற அடிப்படையில பல இளைஞர்கள், சில வயதானவர்களெல்லாம் கூட அவரை கையை பிடித்தும் அவரை கட்டி அணைத்தும் அவரிடம் அன்பாக பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து மிகுந்த துக்கத்தில் இருந்தாலும் கூட நடிகர் விஜயை நேரில் பார்ப்பது தங்களுக்கு ஒரு சற்று மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பலரும் இந்த உதவி என்பது தங்களுக்கு மிகவும் ஒரு தேவையான உதவியாக இருந்தது. இவர்கள் செய்யக்கூடிய இந்த சிறு உதவியாக இருந்தாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய நேரம் கருதி ஒரு முக்கியமான ஒரு உதவியாக இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அறையில், உணவு அருந்தக்கூடிய அந்த அறையிலே சென்று மதிய உணவு அருந்துவதற்கான இந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. 21 வகையான அந்த உணவு பதார்த்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வாழை இலையில 21 வகையான ஐட்டம்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து தற்போது நிவாரண உதவித்தொகையை வழங்கி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில இது முதல் முறையாக நடிகர் விஜய் செய்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏற்கனவே 10 மற்றும் 12 வகுப்பு அந்த தேர்ச்சி பெற்று தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் மேலும் நன்றாக படிக்க வேண்டும், கல்லூரிக்கு சென்றாலும் அங்கும் நிறைய மதிப்பெண்கள் பெற்று அதிகமான அந்த இடங்களை பெற வேண்டும் என்பதற்காக அவர் வந்து இந்த ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையிலே தற்போது பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து விஜய் அவர்கள் இந்த உதவிகளை செய்து வருகின்றார். சென்னையை தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கக்கூடிய நடிகர் விஜய் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரணம் வழங்கி வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.